ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கொளத்தூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே இருக்க அக்கிரியம் ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ தான். ஸோ இந்த சாட்டர்டே நான் போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய வெரைட்டி மீன்கள் இருந்தாலும் சிலதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி சைஸும் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு இதை ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு டப்பு ஃபுல்லாக ஷார்க் ஃபிஷ்ஷை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் ஷார்க் மட்டும் இருந்தது, மற்ற எல்லாருமே பிளாக் ஷார்க். அப்படியே பக்கத்து டப்பில் மாறினா ஃபீமேல் பீட்டாஸ்லாம் இருந்தது. ஸோ அதான் எவ்வளோ ப்ரைஸ்னால் நான் கேட்கல, சும்மா அப்படியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன். ஸோ ஃபீமேல் பீட்டா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ஸ்னெயிலு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நண்டு பார்த்துருந்தோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபெடரல் கிராப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் கையெல்லாம் ஏதோ கலரில் இருக்குது எங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் பாருங்கள், ஆப்பிள் ஸ்னெயில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்மிட் கிராப் பார்த்துருந்தோம். ஸோ ஹெர்மிட் கிராப் பாருங்கள், நல்லாயிருக்கு, நல்லா சைஸாகவும் இருக்குது. ஸோ பெரிய சைஸ் ஹெர்மிட் கிராப் தான். ஸோ அப்படியே பாக்கெட் ஃபிஷ்ஷுக்கு ஜம்ப் ஆகணுன்னா கோல்டு ஃபிஷ்ஷு, ஃபீல்டிங் கோல்டு, அதுக்கப்புறம் மாஃப் வெரைட்டி சிக்லெட்ஸ் இருந்தது, அப்புறம் ஜுவல் சிக்லெட் இருந்தது, அதுக்கப்புறம் டின் ஃபாயில் பார்பு இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் டாலரு, ஏஞ்சலு, பிளாட்டி மாலி, கப்பி, டைகர் பார்பு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொச்ச கொச்சு டேங்க்ளீனர். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேங்க்ளீனர் இருக்குது பாருங்கள். இப்படி குட்டியாக பார்க்கும்போது நல்லா க்யூட்டாக தான் இருக்குது, வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தான் ஒரு தொல்லையாகவே ஆயிடுது, பார்க்கவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்டிஸ், ஸோ கோல்டு பாருங்கள். ஸோ பிளாட்டி ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எஸ்கே கோல்டு தான் நினைக்கிறேன், பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ மாலி, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கலெக்ஷன்லாம் எதுவும் இல்லை, பிளாட்டி, மாலி, கோல்டு, கப்பி, அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. யாராவது பிளாட்டி கப்பி வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கவங்க தாராளமாக இங்கே வந்து சூஸ் பண்ணலாம். அப்புறம் பிளட் பம்ஸு, அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் டேலாம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் சும்மா ஸ்டன்னிங்கான ஜியோ பெகாஸ், ஸோ அல்பினோ ஜியோ பெகாஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, கையை வச்சுக்கிட்டாங்க இங்கே ஆட்டம் காட்டினா நம்ம கையை வந்து எல்லோரும் கான்சன்ட்ரேஷனாக பார்க்குறாங்க. அதில் சிலதுக்கு பார்த்திங்கன்னா ஹம்ப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு மெச்சூர் மேலு. ஸோ சிலத்துக்குலாம் ஹம்ப் இல்லை, ஸோ அது ஃபீமேலு. ஸோ ஈஸியாக இந்த சைஸில் இருக்கும்போது ஜியோ பெகாஸ் வந்து நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலை ஈஸியாக பிரித்து வாங்கிடலாம். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜியோ பெகாஸ் அண்ட் கொய் ஃபிஷ் மேலேயும் கிளியும் பார்க்கும்போது. அண்ட் கைஸ், ஒரு கொய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீமோ படத்தில் வர மாதிரி அதுக்கு ஒரு கை சின்னதாக இருக்குது. ஸோ அது இந்த கொய் ஃபிஷ் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கை சின்னதாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த நீமோ படத்தில் க்ளோன் ஃபிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஒரு கை சின்னதாக இருக்கும்ல, ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அது வந்து நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம், அது இன்னொரு சைடு திரும்ப ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணலான்னு, ஆனால் ஒரு சைடு திரும்பவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் நாங்கள் அப்படியே வாயடிச்சு போயிட்டோம். ஸோ நல்லா பெரிய கோயில் கைஸ், பெரிய டேங்க் இது. ஸோ உள்ளே இருக்கிறதுலாம் அந்த ரெண்டு மூணு கோயிலாக நிறைய பெரிய கோயில், நல்லா அழகாக இருந்தது பார்க்க. என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் இதை. ஸோ ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. ஆக்சுவலி இதை வீடியோ எடுக்கிறதுக்கே ரெண்டு மூணு பேர் வெயிட்டிங் வேறு, நாங்கள் வேறு லைனில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த வெயில் டெயில் கோயிலாம் பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ கோயில் வந்து பானில் நம்ம மேலே இருந்து பார்க்க ஒரு தனி அழகு, அதை டேங்கில் வச்சு பார்க்கும்போது அது ஒரு தனி அழகு கைஸ், வேறு லெவல் கோயில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது வெரைட்டி ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி அது பார்க்க பென்சில் ஃபிஷ் மாதிரி இருக்குது, ஆனாலும் எனக்கு அந்த மீன் நேம் தெரியலை, நான் உங்களுக்கு அந்த மீனை காட்டுறேன் பாருங்கள். இது ஏதோ சின்ன பார்ப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மீனை நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் இதை வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இங்கே வீடியோ ஸ்லோமோவில் காட்டியிருக்கேன், ஸோ நல்லா பார்க்கறதுக்காக. ஸோ உங்களுக்கு யாராவது இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட பேர் அவங்கக்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், பட் ஷாப்பில் யாரும் இல்லை, ஸோ அதனால் பேர் கேட்க முடியல. ஸோ நல்லாயிருக்கு, அழகாக குட்டியாக. எனக்கு வந்து சின்ன மீன்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளான்ட் டேங்க்லலாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ என் ஃப்ரெண்டு ஒரு கோல்ட் ஃபிஷ் கேட்டிருந்தான், ஸோ அவனுக்கு இந்த கோல்ட் ஃபிஷ் நாங்கள் வாங்கி சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்றத. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்துருச்சு பாரு. ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்டு சின்ன சின்ன கோல்டு ஃபிஷ் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கோயி அது இதெல்லாம் இருந்தது. ஸோ அப்படியே உள்ள ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சிக்லெட்லாம் இருந்தது. ஸோ எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கைஸ், ஒரு ஷிட்ஸு குட்டி இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ 17K சொன்னாங்க, சும்மா வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள்.
அதுக்கப்புறம் மக்களே, நம்ம க்ரீன் அக்வாக்கு போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஏஞ்சல் பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹெட்ஜ் பிளாக்கில் வெயில் டெயிலோடு பார்க்க, ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீன் நீந்துது, த்ரெட் ஃபின் ரெயின்போ நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி அவங்க கூட நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் வெரைட்டி பொலிவியன் ராம். ஸோ கைஸ், பொலிவியன் ராம்க்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து பார்க்குறேன் அக்யூரியமில். ஸோ வந்து கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ரேம் வெரைட்டிலாம் இருக்குது. ஸோ எடுத்து ப்ரீட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எடுக்க போகிறேன். ஸோ அதை எடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் பாருங்கள். ஸோ எல்லாம் ரேம் வெரைட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரைஸு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு இது மேலோட்டமாக பாருங்கள். ஸோ ஒரு ப்ரீடிங் பண்ணலான்னு வாங்கினேன் கைஸ், அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடுச்சி. ஸோ அது ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. யாரெல்லாம் இந்த சிக்லெட்டை ப்ரீட் பண்ணுறத வீடியோ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்காக எடுத்துருக்கோம். ஸோ என்ன ஏதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ்.